ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே செண்பகவல்லி. இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன் பாருங்கள். என்ன குழம்பு தெரியுமா? மத்தி மீன் குழம்பு. மத்தி மீன் இன்றைக்கி மத்தியானமும் மத்தி மீன் குழம்பு வீட்டில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன் மத்தி மீன் குழம்பு. சூப்பராகுது. மீன் குழம்பு மீன் குழம்பு தாங்க. இந்த மத்தி மீன் நான் அடிக்கடிக்கு சாப்பிடுறேன். அதுதான் இந்த மாம் அதான் நான் ஷைனிங்காக இருப்பேன். கேட்குறீங்களா? அடிக்கடி கேட்குறீங்களா? இவ்வளோ ஷைனிங்காக இருக்கீங்க காக்கிட்டு. காரணம் இந்த மத்தி மீன் தான். நல்லா வெந்திருக்கு மீன். சூப்பராகுது. அம்ம டேஸ்ட். ரெத்து அப்படி சாப்பிடணும். மத்தி மீன் முதல் முறை இதில் சாப்பிடுவார மீன். நான் பாதிதான் வகையில் வச்சேன், அவர் முடிச்சு வைப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செம்ம டேஸ்ட்டு மீன் இன்றைக்கி. அது சுடு சுட இருக்கிறதுக்கு அதுக்கும் தலை குளிச்சுட்டு வேறு வந்திருக்கேன் இன்றைக்கி. பார்த்தீங்களா? மீன் குழம்பு இப்படிதான் சாப்பிடணும். அதுவும் நாலு கெத்து வச்சு போகிறேன். இட்லி வச்சுன்னு நம்ம மீன் குழம்பு சாப்பிட்டுங்கன்னு வச்சுக்கோம். எல்லோரும் நான் கூடி அடிமை. சூப்பராக டேஸ்ட். எல்லோரையும் பார்க்க வச்சு சாப்பிட்றேன். கிட்ட பாருங்க, பூண்டு இருக்கா? பூண்டு இருக்கா இல்லையா? நீ போனாட்டி வச்சிருந்த அது காலியம்மா. எந்த இடத்துல போ? எது போ? நிறைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மேலே பார்க்க வச்சு சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க. வயிறு தான் வலிக்கும். என் வயிறு வலிக்கும். திடுவீங்க. இந்த மாதிரி செஞ்சு மீன் குழம்பு சாப்பிடுங்க. செம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க. மத்தி மீன் சூப்பராக இருக்குது. செம டேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நான் என்ன சாப்பாடுன்னு சொல்கிறேன். Bye.